தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே நிறைவான ராசியான மீன ராசி இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நேயர்களில் யாரோ ஒருத்தர் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பாலகிருஷ்ணன் சார் உங்களுடைய கருத்து சுறுசுறுப்பானவங்க ஒரு நிமிஷம் அவன் சும்மா இருக்க மாட்டான் பக்கத்தில் இருக்கணும் சும்மா இருக்க மாட்டான் உண்மை சார் உண்மை ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதை செஞ்சிட்டியா இதை செஞ்சிட்டியா இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டியா இப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்கள் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் எல்லாம் கரெக்டு ஆனால் இன்னும் பின்னாடி சொல்ல போறேன்னு அதுக்கும் சேர்த்து போடுவேன் எனக்கு கும்பிடும் போட வேண்டாம் அதுக்கப்புறம் என்னை திட்டம் வேண்டாம் ஏன்னா பிளஸ் மைனஸ் தானே சார் வாழ்க்கை எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமா இந்த மாதிரி குணம் கொண்டவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுங்க கொலோச்சிவர்கள் நாடாண்டவர்கள் பனிரெண்டாம் இடத்தில் படுக்கை ஸ்தானம் அதே மாதிரி விரயஸ்தானத்துல சனி ஜென்மத்தில் குரு இரண்டாம் இடத்துல ராகு சூரியனோடு சேர்த்து குரு கேது பெயர்ச்சியில் ஜென்மத்துக்கே வருபோ சார் நீங்கள் பழையனா சொல்ல வேண்டாம் கவனம் இருந்தால் போதும் சார் இப்படி ஏடா கூடமாக பேசிட்டு உட்காண்டிங்களே நான் முதல்ல தெரியாமல் கை தட்டிட்டேன் சார் இப்படி தானே யோசிக்கிறீங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் முதல்ல உங்களது வேலையை என்னவோ அதை வண்டி பாருங்கள் அடுத்தவனுக்கு அட்வைஸே பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுக்கு முதல் எதிரியே யாருன்னா உங்க வாய்தான் அதை கட்டிடுங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா நான் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கு என்கிட்ட இவங்க பரிகாரமும் கேட்கல நானும் சொல்லலை ஆனா மீன ராசிக்காரர்களுக்கு வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை உடன் இருப்பவர்களால் பிரச்சனை அதே மாதிரி இவங்க ஜாதகத்துல வாயால் பிரச்சனை வாயால் பிரச்சனைனா சாப்பிடறது கூட பிரச்சனை கண்டத சாப்பிட்டு மிக கவனமாக இருக்கணும் பனிரண்டு ராசிக்கு சார் பரிகாரம் ராசிக்காரர்களுக்கு என்ன சார் பரிகாரம் சொல்லலாம் எல்லோரும் இன்பொற்று இருக்க வேறொன்றறியேன் ஏன் பராபரமே அது ஒரு பரிகாரம் இன்னொன்னு நானும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கைத்தட்டணும் நானும் இத சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும் வாய்ப்பளித்த உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சொல்லி இவருக்கு ஒரே ஒரு மந்திரம்தான் சார் ரொம்ப நன்றி சார் சொன்ன ரெண்டு மந்திரத்தோட சேர்த்து கூடவே எக்ஸ்ட்ரா பேசும்போது வாய்க்கு கொஞ்சம் சிப்பும் போட்டுக்கிட்டா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மீனராசி நேர்களுக்கு காதல் கொடி காட்டுமா காட்டாதா அப்படின்றத கொஞ்சம் சொல்லி விட்டுருங்க மேம் மீனராசி நேர்கள் வந்து பொதுவாகவே அவங்க ரொமான்டிக் தான் அதனால் அவங்களுக்கு வந்து புதுசாக அவங்களுக்கு வந்து ஒரு காதல் வரணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் அப்புறம் காலேஜ் காலேஜ் டேஸில் ஒரு க்ரஷ் இருக்கும் அதுக்கப்புறம் வேலை பண்ணுற இடத்துல ஒரு க்ரஷ் இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு காதல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை பூரா காசே தான் இருப்பாங்க அவங்க அதனால் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் பீப்புள் மீனராசினியர்கள் அதனால் சனி வந்தால் என்ன ராகுகேத்து பயிற்சி வந்தால் என்ன இல்லை குரு பயிற்சி வந்தால் என்ன நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படித்தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அவங்களுக்கும் உண்டு ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிடிவாத குணம் இல்லை வாழ்க்கையில சாதித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் அவங்களுக்கு இருக்கும் இதில் வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கஷ்டத்தையே சொல்லிக்க மாட்டாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க சாப்பிடக்கூட ஒன்றுமே இல்லைன்னா கூட அவங்க ஏதோ பெரிய பிரியாணி வாங்கி சாப்பிட்டா மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருவாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா கூட அவங்களுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்லாத ஒரு மீனராசினியர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு ஏழரை சனி காலம் வருது அப்படிங்கும்போது இது விரைய சனிதான் அதனால இதை சுப விரயமாக அவங்க மாற்றிக்கலாம் குரு ராகு இந்த பயிற்சி காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் ரொம்ப தாராள மனசு வீட்டுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது அப்புறம் பொண்ணாட்டிகிட்ட வீட்டில் வந்து வடிவேலு ஸ்டைலில் அடி வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த நண்பர்களை நம்பி கெட்டு போவது அப்படிங்கிறது உண்டு கடன் கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கொடுங்க எந்த உதவி செய்தாலும் வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இந்த ஏழர சனி காலகட்டத்தில் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையாகவே ரொம்ப நன்றி மேம் காதல் மன்னனாக இருக்கக்கூடிய காதல் மன்னனாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மீன ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் அதில் முதல் விஷயம் மீனராசிக்காரர்கள் காதலிக்கக்கூடியவர்களுக்கு காதல் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டீங்க நிச்சயமாக காதல் வெற்றி பெறும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுமா அது ஏன்னா இந்த ஆண்டு பிறக்கிற போதே சனிப்பயிற்சி நடக்கும்போது நீங்கள் பாருங்கள் மீனராசிக்கு லாபத்தில் சுக்கரன் இருக்கார் கண்டிப்பாக அவருடைய காதல் வெற்றி பெறும் அது ஒன்று இரண்டாவது திருமணம் இதுவரை தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் கல்யாணம் இப்போ நல்ல முறையில் கூடி வரப்போகிறது இந்த ஆண்டில் சனிப்பயிற்சி இருந்தால் கூட குரு பகவானுடைய அருள் ஃபினான்ஷியலாக இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல வர பணவரவு வரும் வருகிற போது கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும் எதிர்காலத்துக்கு வேணுமேனு சேமித்து வைத்துக் கொள்வதும் இவர்களுக்கு நல்லது நிறைய பேருக்கு மீனராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வேலை மாற்றம் எனக்கு இருக்கிற வேலை போயிடுமோ பறி போயிடுமோங்கிற பயம் வேண்டாம் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாழ்க்கை வேலை அது கிடைக்கும் அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று கல்வி பயிலன்னு நினச்சவங்களுக்கும் கல்வி படி பயிரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் ரொம்ப நாளாக பழைய சொத்தை விற்க முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு பழைய சொத்துக்களை விற்க முடியும் இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இவருடைய சகோதரர்களுக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை எடுத்துக்கொண்டு தங்களை சீரமைத்து கொண்டால் இந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றிகளை மீனராசிக்காரர்கள் பெறலாம் ரொம்ப நன்றி சார் மீனராசி நேர்களே உங்களுக்கு பணம் வரவு அதிகமாக வரும் அதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப நன்றி சார் சார் இந்த மீனராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு சொல்லுங்க சார் பன்னிரெண்டு ராசிகளில் மீனராசிக்கு மட்டுந்தான் இந்த மூன்று பயிற்சிகளுடைய இம்பாக்டுமே முக்கியமா இருக்கு ஏழரை சனி தொடங்குறது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வர்றார் ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு மாறுறார் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு வரர் பதினெட்டு வருஷம் கழிச்சி வரர் மீன ராசிக்காரளை பொறுத்தவரை சித்தர்களுடைய வாக்கு என்ன அப்படின்னா விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் ஏன்னா அவனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது வீட்டை கவனிக்க மாட்டான் எப்போதுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு மீன ஒரு பையன் இருக்கான் அவள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தது இவன் தான் பார்த்துக்கணும் இவன் போய் ரத்ததானம் கொடுக்க போயிட்டான் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான் அப்பா கூட இவன் தான் இருக்கணும் இவன் போய் ரத்ததானம் அப்போ எப்போதுமே மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ மற்றவங்க என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் இப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மீன ராசி இது வரைக்கும் வாழ்க்கையில் நாம் உருப்பிடவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் இனிமேல் உருப்பிடுவீங்க உருப்படியான காரியம் செய்வீங்க இந்த இந்த பொண்ணை லவ் பண்ணலாமா அந்த பொண்ணை லவ் பண்ணலாமா இந்த லவ்வை சொல்லலாமா வேணாமா ஒரே தயக்கம் இனிமேல் அந்த தயக்கம்லாம் போயிடும் மாதிரி பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பான முறையில இருக்கும் முக்கியமா என்ன அப்படின்னா இந்த வெளிநாடு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு கன்ஃபார்ம்டு அது மாதிரி இப்போ ஒரு குறைந்த ஊதியத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க பெரும் பணம் ஈட்டுவாங்க பெரும் பணம் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு பெரும் பணம் அவங்க கண்டிப்பாக ஈட்டுவாங்க விசா சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும் விசா எக்ஸ்டெண்டுக்காக வெயிட் பண்ணி எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக விசா எக்ஸ்டெண்ட் நிச்சயமான முறையில் ஆகும் எதில் கவனமாக இருக்கணும்னா வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆயுதம் தீ மின்சாரம் இதில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தயவு செய்து மீனராசிக்காரங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடலில் குளிக்கணும் கடல் ஸ்நானம் பண்ணுறது தான் இவங்களுக்கு வந்து ஒரே பரிகாரம் டெய்லி அது அதுவும் முக்கியம் ப்ளஸ் க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடலில் கண்டிப்பாக குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிக்கலில் இருந்துருக்கக்கூடிய மீனராசினியர்கள் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க